Today students, number is for in the video le stereoisomers. Question kuduthanga da ethana stereoisomers irukku appdi solittu adu calculate pannadhu enna trick irukku appdi paakalam. So stereoisomers edhedala namba stereoisomers solluvom. Geometrical isomer geometrical isomer appro optical isomer okay first number geometrical isomer paakalam geometrical isomers epo arise agum kandipa angle vandu or double bond irpanum so double bond irukumbodhu geometrical isomers arise agum ipo inda double bond for example double bond la same group irundaduna no geometrical isomers will be exist so double bond irukano appo idha same irukkoda different groups irukano idha double bond la vechittinga idu same ch3 appin same a irukkoda different groups a irukano adhaadu oru carbon la irukra rendu same a irukkoda different a irukano appo dhaan geometrical isomers arise aagum ipo evlo geometrical isomers irukku oru compound kuduthanga na appin calculate pandrathukku enna pandrathu appin paakalam so case one எடுத்துக்கலாம் first one இப்போ நமக்கு கொடுத்திருக்க compound வந்து CH3 CH double bond CH CH3 clear இதுல எத்தனை double bond இருக்கு அதாவது ஒரு டபுள் பாண்ட் இருக்கு கரெக்ட்டா ஒரு பை எலக்ட்ரான் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அப்போ n ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 இதோட ஃபார்முலா கால்குலேட் பண்றதுக்கு 2 டு தி பவர் n தான் வந்து இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்றது அப்போ n = 1 னா இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் 2 டு தி பவர் 1 which is equal to 2 அப்போ இதுல எத்தனை ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கு என்னென்னவா இருக்கும் அது நம்மளுடைய மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து CH டபுள் பாண்ட் C நெக்ஸ்ட் ஒரு இதுல CH3 இருக்கு இந்த இதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுறோம் இங்க H இருக்கு இங்க CH3 இருக்கு இங்க H இருக்கு சோ இது சேம் குரூப் இந்த சேம் சைடு இருந்ததுனால நாம என்ன சொல்லுவோம் சிஸ் பாருங்க ஒரு கார்பனுக்கு ரெண்டுமே சேமா இருந்தாதான் நோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனா ஒரு கார்பன்ல ரெண்டுமே டிஃபரண்ட் குரூப்பா இருக்கணும் ரெண்டு கார்பனை கம்பேர் பண்ணும்போது சேம் குரூப் ஆர் சேம் மாலிகுலர் வெயிட் அதிகமான மாலிகுலர் வெயிட் ஒரே பக்கம் இருக்கிறத சிஸ்ன்னு சொல்லுவோம் அப்புறம் சி டபுள் பாண்ட் சி இங்க CH3 இங்க CH3 இங்க ஹெச் இங்க ஹெச் இது டிரான்ஸ் அப்போ ஒரு டபுள் பாண்ட் இருந்தா எத்தனை ஐசோமர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2 ஐசோமர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இப்போ ரெண்டு டபுள் பாண்ட் இருந்தா எத்தனை ஐசோமர் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் will be 4 ஐசோமர்ஸ் இப்போ இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா CH3 இருக்கு CH இருக்கு டபுள் பாண்ட் CH இருக்கு இங்க CH ஒரு BR எடுத்துக்கலாம் ஒரு CH3 எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் எத்தனை இருக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அப்போ டபுள் பாண்ட் 1 நெக்ஸ்ட் ஏ கைரல் கார்பன் பார்க்கணும் ஏ கைரல் கார்பன் அப்படின்னா என்ன அர்த்தம் சோ ஏ கைரல் கார்பன் கைரல் கார்பன் அண்ட் ஏ கைரல் கார்பன் சோ கைரல் கார்பன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்பன்ல நாலுமே டிஃப்ரெண்ட் குரூப்பா இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் கைரல்னு சொல்லுவோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த கார்பன்ல ஒன்னு என்னவா இருக்கு ஹைட்ரஜனா இருக்கு இன்னொன்னு என்னவா இருக்கு இந்த பிக் குரூப் இந்த குரூப் ஃபுல்லா இருக்கு இன்னொன்னு என்னவா இருக்கு பிஆர் இருக்கு இன்னொன்னு என்ன இருக்கு மித்தாயில் இருக்கு சோ இது நாலுமே டிஃப்ரெண்டா இருக்கும் போது இது கைரல் கார்பன் அப்போ கைரல் கார்பன் எத்தனை இருக்கு 1 இருக்கு டோட்டலா என் இஸ் ஈக்குவல் டு 2 இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம் 2 டு த பவர் n இப்போ என்ன வரும் 2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 இப்போ இதுக்கு எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஐசோமர்ஸ் பாசிபிள் என்னென்னவா இருக்கும்
ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர், அப்புறம் என்னது சி டபுள் பாண்ட் சி, இந்த சிஹெச் த்ரீ ஹெச், அப்புறம் இங்க ஹெச் பாருங்க, இந்த இந்த கார்பன் இருக்க ஹெச் ஹெச், அப்புறம் இது ஃபுல்லா இருக்கிற குரூப் அது என்ன பாத்தீங்கன்னா சிஹெச் சிஹெச் த்ரீ பிஆர். இப்போ இது சிஸ், இது ஒரு ஐசோமர், அப்புறம் சி டபுள் பாண்ட் சி. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். இது இங்க சேஞ்ச் பண்ணலாமா, இங்க சிஹெச் த்ரீ எழுதலாம், இங்க ஹெச் எழுதலாம். இப்போ இங்க இந்த குரூப் அப்படியே எழுதுறேன், சிஹெச் பிஆர் சிஹெச் த்ரீ, அப்புறம் இங்க ஹெச். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருந்தா இது டிரான்ஸ். இதுல ரெண்டு ஐசோமர் முடிஞ்சது. அப்புறம் கைரல் கார்பனுக்கு ரெண்டு ஐசோமர், கைரல் கார்பன் பாருங்க இதுதான் கைரல் கார்பன். இப்போ இங்க ஹெச் இருக்கு, சிஹெச் த்ரீ இருக்கு, இங்க ஒரு குரூப் இருக்கு, அப்புறம் இங்க பிஆர் இருக்கு. கிளியர். அப்போ இதோட இன்னொரு ஐசோமர், ஆப்டிக்கல் ஐசோமர். ஆப்டிக்கல் ஐசோமர் எப்படி இருக்கும், சி இங்க இருக்கு, சோ சிஹெச் த்ரீ நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ், இந்த குரூப் இங்க இருக்கு, இது ஒரு பிஆர். சோ இதெல்லாம் வந்து என்ன, இது ரெண்டு ஐசோமரும் என்னது ஆப்டிக்கல் ஐசோமர், இது ரெண்டு ஐசோமரும் என்னது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர். அப்போ இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா எத்தனை ஐசோமர் பாசிபிள், ஃபார் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா அதுக்கு என்எஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டுக்கணும், கைரல் கார்பன் இருந்தா அதையும் ஒன் ஒன் கவுண்ட் பண்ணி போடணும். இந்த கைரல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்சிமெட்ரி தானே, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, இது வந்து அன்சிமெட்ரி. ஸோ டூ பவர் என், இந்த ஃபார்முலா எதுக்கு, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் கால்குலேட் பண்றதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்டிக்கல் ஐசோமருக்கு நம்ம போகலாம். ஆப்டிக்கல் ஐசோமர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் அன்சிமெட்ரியா இருந்தா என்ன, அப்புறம் சிமெட்ரியா இருந்தா என்ன. ஃபர்ஸ்ட் அன்சிமெட்ரி, அன்சிமெட்ரினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏ கைரல் கார்பன், சரி ஒரு கைரல் கார்பன், ஏ கைரல் இல்ல ஒரு கைரல் கார்பன். கைரல் கார்பன்னா என்ன அர்த்தம், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கிறது, கார்பன் கூட பாண்டா இருக்கிற நாலுமே டிஃப்ரெண்டா இருக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கார்பன் கூட ஓஹெச் பாண்டா இருக்கு, ஒரு கார்பன் கூட பிஆர் பாண்டா இருக்கு, ஒரு கார்பன் கூட சிஎல் பாண்டா இருக்கு, ஒரு கார்பன் கூட ஹெச் பாண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா பாண்டா இருக்கிறது வந்து என்னது அன்சிமெட்ரி கார்பன். இதோட ஃபார்முலாவும் முன்னாடி பார்த்த ஃபார்முலாவும் ஒண்ணுதான், என்னது பாத்தீங்கன்னா டூ பவர் என். ஸோ டூ பவர் என் போட்டோம்னா எத்தனை வரும், இதுல எத்தனை ஏக கைரல் கார்பன் இருக்கு, ஒரு கைரல் கார்பன் இருக்கு, அப்போ என் இஸ் ஈக்குவல் டு ஒன், டூ பவர் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ. அப்போ இதுல எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஐசோமர் பாசிபிள், அது ரெண்டுமே என்னது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஸோ ஒரு நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜஸா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சிஹெச் டூ ஓஹெச், இங்க பிஆர் இருக்குன்னு போட்டுக்கலாம், இங்க வந்து சிஎல் இருக்குன்னு போடலாம், இங்க சிஹெச் டூ ஓஹெச் இருக்கு, இது சிமெட்ரியா அன்சிமெட்ரியா, இங்க ஓஹெச் ஆர்ஹெச் ஓஹெச் ஓஹெச். ஸோ இது பாத்தீங்கன்னா இது சிமெட்ரியா அன்சிமெட்ரியா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க எத்தனை கைரல் கார்பன் இருக்கு, இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு வந்து சிஹெச் டூ ஓஹெச் கூட இருக்கு, இன்னொன்னு பிஆர் கூட இருக்கு, இன்னொன்னு ஹெச் கூட இருக்கு, இன்னொன்னு வந்து இந்த ஃபுல் குரூப்ல இருக்கு. கிளியர். இப்ப எத்தனை கைரல் சென்டர் இருக்கு, இது ஒரு கைரல் சென்டர், இது ஒரு கைரல் சென்டர், இது ஒரு கைரல் சென்டர். இது சிமெட்ரியா அன்சிமெட்ரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு ஒரு மிரர் ஆர் ஏதாவது பிளேஸ் பண்ணி ரெண்டா மடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க இதையும் இதுவும் கோயின்சைட் ஆகும், இதுவும் இதுவும் கோயின்சைட் ஆகும், ஆனா பிஆரும் சிஎலும் கோயின்சைட் ஆகுமா, ஆகாது. அப்போ இது வந்து என்னது அன்சிமெட்ரி தான், அன்சிமெட்ரி. அப்போ நம்பர் ஆஃப் கைரல் கார்பன்ஸ் என் இஸ் ஈக்குவல் டு என்ன டூ, இப்போ டூ டு த பவர் டூ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். அப்போ இதுக்கு எத்தனை ஐசோமர்ஸ் பாசிபிள், ஃபோர் ஐசோமர்ஸ் பாசிபிள். கிளியர். இப்போ இதுவே வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்ல சிமெட்ரியில ஈவனா இருந்தா என்ன,
அப்புறம் ஆடா இருந்தா என்ன? கிளியர். சோ உங்களுக்கு இதுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஈவன்னா என்னன்னா ஆப்டிக்கல் ஐசோமர் பிளஸ் மீசோ ஐசோமர் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இதுக்கும் அப்படிதான், ஆப்டிக்கல் ஐசோமரும் மீசோ ஐசோமரும் ஆட் பண்ணி எழுதுறதுதான் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ ஆப்டிக்கல் ஐசோமருக்கு 2 to the power n-1 பிளஸ் மீசோ ஐசோமர் 2 to the power n/2-1. இதுக்கு எல்லாமே டோட்டலா ஆட் பண்ணிட்டு ஃபைனலா என்னன்னா 2 to the power n-1 மட்டும்தான் வரும். கிளியர்? ரெண்டு மூணு வரும், அதை நான் சப்ராக்ட் பண்ணியாச்சு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ ஈவன் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாமா? COOH மீசோ டார்டரிக் ஆசிட் கூட எழுதலாம். இங்க COOH, இங்க OH இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க H இருக்கு, இங்க H இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கைரல்ஸ், ஏ கைரல் சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 கைரல் சென்டர்ஸ். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இங்கேயும் இதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அன்சிமெட்ரி, இது சிமெட்ரி. ஏன் சிமெட்ரி அப்படின்னு சொல்றோம்? இப்போ இது ரெண்டும் ரெண்டும் கரெக்டான சூப்பர் இம்போசிபிளா இருக்கு. இது ஓஹெச் இங்க அப்படியே பிளேஸ் பண்ணலாம், இங்க COOH அப்படியே பிளேஸ் பண்ணலாம், இங்க ஒரு ஹெச் வைக்கலாம். அப்போ இது வந்து கரெக்டா சிமெட்ரி. இது அன்சிமெட்ரி, இது சிமெட்ரி, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். இங்க பிஆர், இங்க சிஎல் இருக்கு, இங்க ரெண்டுமே ஓஹெச் இருக்கு. அப்போ ஈவன்ல, ஈவன்ல என்னது? சிமெட்ரி, சிமெட்ரியில ஈவன். இங்க n இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. 2 to the power 2-1 பிளஸ் 2 to the power 2/2-1. 2 to the power 2-1 என்ன? 1 பிளஸ் 2 to the power, இது 1-1 இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 2 to the power 0. இப்போ என்ன வரும்? 2 பிளஸ் எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் இதுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 3 ஐசோமர். இந்த 3 ஐசோமர் ஆப்டிக்கல் ஐசோமர், ஆப்டிக்கல் ஐசோமர் எத்தனை? 2. அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? எனன்சியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனன்சியோமர்ஸ் அப்படின்னா என்ன? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் இருக்கு. அப்புறம் மீசோ, மீசோ ஐசோமர் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மீசோ ஐசோமர், அதுதான் இங்க இதுல நம்ம சிமெட்ரியா இருக்கும் போது இதுல எக்ஸிபிட் ஆகுற ஒரே ஒரு ஐசோமரிசம் மீசோ ஐசோமரிசம். இப்ப இதுவே ஆடா இருந்தது, ஆட் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க சிஹெச் த்ரீ, ஓஹெச், ஹெச், OH, H, OH, H, CH3. சரியா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது இது சிமெட்ரி தான், ஆனா நம்பர் ஆஃப் கைரல் சென்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கைரல் சென்டர் இருக்கு. 1, 2, 3. இங்க நடுவுல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா சூடோ கைரல். சூடோனா என்னது? ஃபால்ஸ். இந்த கார்பன் என்ன சொல்லுவோம்? சூடோ கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க கைரல் சென்டர்ஸ் 3 இருக்கு, இது ஆட். n இஸ் ஈக்குவல் டு 3னா அது ஆட் தானே. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? 2 to the power 3-1, so which is equal to 2 square, which is 4. அப்போ இதுக்கு எத்தனை பாசிபிள் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்டிகல் ஐசோமர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 ஆப்டிகல் ஐசோமர்ஸ் இருக்கு. கிளியரா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் 1, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு? 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ டபுள் பாண்ட் வந்து 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல கைரல் சென்டர்ஸ் பார்க்கணும். கைரல் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் இருக்கு, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இங்க ஓஹெச் ஒரு குரூப், அப்போ இங்க ஒரு ஹெச் ஒரு குரூப்பா இருக்கும். பாருங்க இந்த கார்பன் எழுதுற சி ஒன் கார்பன் எடுத்துக்கலாம். இங்க ஓஹெச் ஒன்னு இருக்கு,
இங்க இந்த ரிங்ல இருக்கு. அதே மாதிரி இங்க டிஃப்ரெண்ட் ரிங்கா இருக்கு, இங்க ஹெச் இருக்கு. அப்போ நாலுமே டிஃப்ரெண்ட். அப்போ இது ஒரு கைரல் கார்பன். அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துட்டீங்கன்னா மூணுமே டிஃப்ரெண்ட், இங்க ஒரு கைரல் கார்பன் இருக்கு. இங்க ஒன்னு எடுத்துட்டா இதுவும் பாத்தீங்கன்னா மூணுமே டிஃப்ரெண்ட், இங்க ஒரு கைரல் கார்பன் இருக்கு. கிளியரா? இப்போ 1, 2, 3 எத்தனை கைரல் கார்பன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3. சோ கைரல் வந்து 3. டோட்டலா NS ஈக்குவல் டு என்ன வரும்? 5 வரும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? 2 to the power n. 2 to the power n is equal to 2 to the power 5, which is 32. 32 தானே? 2 into 2 into 2 into 2 into 2 so 4 books are 8 8 books are 16 16 so 32. சோ நம்ம டபுள் பாண்ட் பார்க்கணும், கைரல் கார்பன். இங்க இருக்கிற கார்பன் கைரல் இல்ல, ஏன்னா இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. அப்புறம் மீதி என்ன இருக்கு? ஹெச் டூ, ரெண்டு ஹெச் இருக்குல்ல. இப்போ ரெண்டு சேம் குரூப் சேமா இருந்தா அது வந்து கைரல் கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிள். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கலாம்? இன்னொரு எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். இங்க CHO CH2 OH ன்னு கொடுத்துடலாம். இங்க OH, இங்க H, OH, H, OH, H. முதல்ல இது சிமெட்ரியா அன்சிமெட்ரியா அப்படின்னு பார்த்தோம்னா இதே இது, இது வந்து அன்சிமெட்ரி தான். கிளியர்? இதுவும் என்னது? அன்சிமெட்ரி. அன்சிமெட்ரினா என்ன ஃபார்முலா? 2 to the power n. இப்போ இதுல இருக்கு என் இஸ் ஈக்குவல் டு என்ன, எத்தனை கைரல் சென்டர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ ஏன் இது அன்சிமெட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா இங்க சிஹெச்ஓ இருக்கு, இங்க சிஹெச் டூ ஓஹெச் இருக்கு, டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கிறதுனால இது அன்சிமெட்ரி. இப்போ என் இஸ் ஈக்குவல் டு 4. நம்பர் ஆஃப் கைரல் சென்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் எத்தனை பாத்தீங்கன்னா 2 to the power 4, which is equal to 16. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, சோ இங்க ஒரு ஓஹெச் இருக்கு, இங்க ஒரு ஓஹெச் இருக்கு. கிளியர்? இது முதல்ல சிமெட்ரியா அன்சிமெட்ரியா அப்படின்னு பாக்குறோம். இப்போ நம்ம இங்க கட் பண்ணலாமா? அப்போ இது வந்து சிமெட்ரி. ஸோ சிமெட்ரி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கைரல் சென்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. ஏன்னா இதுல தான் இந்த குரூப் டிஃப்ரெண்ட், இந்த குரூப் டிஃப்ரெண்ட், இங்க ஒரு ஓஹெச் இருக்கு, இங்க ஹெச் இருக்கு. அப்போ கைரல் சென்டர்ஸ் வந்து 2. ஸோ 2 ஈவனா ஆடா? ஈவன். ஈவன்னா என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிருக்கு? ஈவன் சிமெட்ரியில ஈவன்னா என்ன ஃபார்முலா? 2 to the power n-1 பிளஸ் 2 to the power n/2-1. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 to the power n-1 பிளஸ் 2 to the power n/2+1. ஓ, 2 to the power n is 2, 2-1 பிளஸ் 2 to the power 2/2. சாரி, n-1. இங்க மட்டும்தான் பிளஸ், மற்றதெல்லாம் மைனஸ். 1. அப்போ 2 to the power 1 பிளஸ் 2 to the power 0, ஜஸ்ட் எனிதிங் டு த பவர் 0 இஸ் 1. அப்போ 2 + 1, 2 to the power 0, 2 0 போட்டக்கூடாது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஐசோமர்ஸ் இருக்கும். கிளியரா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இங்க சிஎல் இருக்கு, இங்க சிஎல் இருக்கு. முதல்ல சிமெட்ரியா அன்சிமெட்ரியான்னு பார்த்தோம்னா இது சிமெட்ரி. சிமெட்ரியா? சிமெட்ரினா அப்போ எத்தனை கைரல் சென்டர்ஸ் இருக்கு? இங்க ஒரு கைரல் சென்டர் இருக்கு, இங்க ஒரு கைரல் சென்டர் இருக்கு. இப்போ இது சிவிபி என் இஸ் ஈக்குவல் டு 2, ஈவன். இப்போ சேம் ஃபார்முலா தானே, கைரல் 2 இருக்கு, ஈவன். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. இதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். You will be having 3 isomers. Clear?
இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஒரு பிஆர், இங்க ஒரு பிஆர், இங்க ஒரு பிஆர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இது சிமெட்ரியா அன்சிமெட்ரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிமெட்ரி தான். ஏன் சிமெட்ரி? எப்படி நம்ம கட் பண்ணலாமா? ஸோ கரெக்டான சூப்பர் இம்போசல் வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் சிமெட்ரி. நம்ம சிமெட்ரியா அன்சிமெட்ரியான்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும். அப்போ சிமெட்ரி கைரல் சென்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 மூணு கைரல் சென்டர்ஸ் இருக்கு. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3. இது ஆர்டர். ஆர்டுக்கு என்ன ஃபார்முலா? 2 to the power n minus 1. அப்போ 2 to the power 3 minus 1 which is 2 square which is equal to 4. ஸோ இதுக்கு எத்தனை ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஐசோமர்ஸ். ஸோ ஓவராலா நான் உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் சம்மரைஸ் பண்றேன். சம்மரைசிங் த ஃபார்முலா அலோன் டூ டு த பவர் என் அன்சிமெட்ரி கைரல் டபுள் பாம் ஜியோமெட்ரிக்கலுக்கு இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் 2 to the power n minus 1 plus 2 to the power n by 2 minus 1 இது சிமெட்ரி ஈவன் கைரல் கார்பன். நெக்ஸ்ட் 2 to the power n minus 1 இது என்னது? சிமெட்ரி ஆட் கைரல் கார்பன். கிளியர்? ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். என்ன தமிழ்நாடு போர்டு அந்த NCERT எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்கு. சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.